திருநள்ளாறில் பரிகாரத்திற்காக வந்ததாக கூறி உறவினர் நாடகமாடி அர்ச்சகர் வீட்டிலிருந்து இரவோடு இரவாக பணம் நகையை கொள்ளையடித்துச் சென்ற கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நகையோடு தலைமறைவான நூதன மோசடி கும்பல் சிக்குமா? கோவில் அர்ச்சகரிடம், மாமா நல்லா இருக்கேடா என அறிமுகமான பெண் பேசி பேசி நம்ப வைத்து இரவோடு இரவாக அர்ச்சகர் வீட்டில் இருந்து ஒட்டுமொத்தமாக சுருட்டி கொண்டு எஸ்கேப் ஆகியுள்ளார். அடுத்த அர்ச்சகரிடம் மாமா நல்லா இருக்கேடா என கேட்பதற்குள் மோசடி நபர்கள் சிக்குவார்களா? காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு பெருமாள் கோவில் சந்நிதி தெருவில் வசிப்பவர் 60 வயதான அர்ச்சகர் ரோகிணி. இவர் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் கடந்த 40 ஆண்டுகளாக அர்ச்சகராக பணியாற்றி வருகிறார். அர்ச்சகர் ரோகிணி தனது பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துவிட்ட நிலையில் மனைவி ராஜேஸ்வரியுடன் திருநள்ளாறில் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு வீட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த அர்ச்சகர் ரோகிணியை 50 வயது பெண் ஒருவர் தடுத்து நிறுத்தி பேசியுள்ளார். ரோகிணியை மாமா நல்லா இருக்கேடா என செல்லமாக அழைத்த பெண் தன்னுடன் வந்த 30 வயது இளைஞரை காட்டி இது தனது மகன் வெங்கடேசன் என அறிமுகப்படுத்தியுள்ளார். போன தடவை எனது மகளுக்கு சனீஸ்வரரை சிறப்பாக சாமி தரிசனம் செய்து வைத்தீர்கள், அவருக்கு நல்லபடியாக திருமணமானது. இந்த முறை எனது மகனுக்கு சாமி தரிசனம் செய்து வையுங்கள், அவனுக்கும் நல்லபடியாக திருமணம் ஆக வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொண்டுள்ளார். தூரத்து உறவாக இருக்கும் என நம்பிய அர்ச்சகர் ரோகிணி நல்லது நடந்தால் சரி என நினைத்து திருநள்ளாற்றிலேயே தங்குங்கள், காலை சாமி தரிசனம் செய்து வைக்கிறேன் என கூறி அனுப்பிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். சில மணி நேரம் சென்று ரோகிணி வீட்டை தேடிச் சென்ற மர்ம நபர்கள் இருவரும், எங்களுக்கு வெளியிடங்களில் தங்கி பழக்கமில்லை, அதனால் உங்கள் வீட்டில் கிடைக்கும் பெஞ்சில் படுத்துக் கொள்கிறோம், காலையில் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு சென்று விடுவதாக கெஞ்சி உள்ளனர். மனமிறங்கிய ரோகிணியும் அதற்கு சரி என ஒப்புக்கொண்டார். தங்களை தங்க வைத்ததற்கு பிரதிபலனாக இரவு உணவை நல்ல ஹோட்டலில் வாங்கி தருகிறோம் என கூறி உணவு வாங்கி கொடுத்துள்ளனர். உணவில் மயக்க மருந்து கலந்து கொடுத்ததால் தம்பதிகள் இருவரும் தூக்கத்திலேயே மயக்க நிலைக்கு சென்று விட்டனர். இரவோடு இரவாக மர்மநபர்கள் இருவரும் ரோகிணி வீட்டு பீரோவை உடைத்து அதில் இருந்த சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு தங்க நகைகள், 1,40,000 ரூபாய் ரொக்கம், வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவற்றை சுருட்டி கொண்டு எஸ்கேப் ஆகியுள்ளனர். செலவுக்காக மனைவிக்கு தெரியாமல் அர்ச்சகர் தனது பெல்ட்டில் மறைத்து வைத்திருந்த 600 ரூபாய் பணத்தை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. விடியற் காலையில் எழுந்த தம்பதியினர் வீட்டு பீரோ திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இரவு வீட்டில் தங்கிய மர்ம நபர்கள் தான் இந்த நூதன கைவரிசையை காட்டியிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தவர்கள் திருநள்ளாறு போலீசாரிடம் புகார் அளித்தனர். நாங்கள் வீட்டு போன வாங்கிட்டு வரோம், எங்க இதில் சாப்பிடுங்க நீங்கள், நாங்கள் செலவாக இருக்கணும் அப்படி வேணாம், நான் வீட்டில் சாப்பிட்டுக்கிறோம்னு கேட்கல, போய் மீன் போய் தோசை இட்லிலாம் வாங்கிட்டு வந்தாப்புல வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கே 10:30 இருக்கும் படுத்துட்டோம். படுத்த உடனே அப்புறம் அவங்க ஏஞ்சி நான் பார்க்குறேன், காலம்போது எதுங்க நின்னாலும் ஏந்திக்க முடியல, அவங்க வீட்டுக்காரவங்களும் ஏந்திக்க முடியல, கொஞ்சமாக மயக்கம் மருந்து கொடுத்த மாதிரி ஆகிடுது. காலம்போது ஏந்திச்சு அப்புறம் போய் பழம் வாங்கிறதுக்காக போனேன், ஒரு பழம் வாங்கும்போது பில்ட்டில் ஒரு 600 ரூபா பணம் வச்சுட்டு போனேன், பார்த்தா பில்ட்டில் பணம் இல்லை. சரி அந்த சந்து பணம் இல்லையே மறந்து எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டு போய் பீரோவில் பார்த்தா பீரோவில் திறந்து கிடக்கு அப்படியே. அப்புறம் தான் வீட்டுக்காரர் எழுப்பினா, அதனால ஏந்திக்க முடியல, வாய் குளருது. அப்புறம் நேராக ஆஸ்பத்திரிக்கு போனோம், போயிட்டு அப்புறம் தான் வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அப்போ வந்து அவங்க தான் அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. வழக்கு பதிவு செய்த போலீசார் உறவினர் நாடகமாடி கைவரிசை காட்டிய இருவரை தேடி வருகின்றனர். அடுத்த அர்ச்சகரை மாமா நல்லா இருக்கேடா என கேட்பதற்குள் மோசடி நபர்கள் போலீசாரிடம் சிக்குவார்களா? மேலும் பல்வேறு குற்றச்செய்திகள், அதன் பின்னணிகளோடு மற்றொரு கிரைம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி.